ஹலோ ஃபேம், வெல்கம் பேக் டு பாண்டிகம். சிந்தரா பத்தினா கிராஷ் பேண்டிகூட் ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. நான் உங்க பட்டாசு, இது இருக்கா நம்ம ட்ரிக். ஹலோ ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். ஏன் இது வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால வந்து எங்களால் நிறைய வீடியோ கண்டினியூஸாக போட முடியல. இனிமேட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணுறோம். பட் 15th அப்புறம் உங்களுக்கு எல்லாமே நார்மல் ஆகிடும். நாங்கள் நல்லா வீடியோ போட வைக்கிறோம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெட்ரோ கேமை தான் பார்க்க போறோம். சூப்பர் இருக்கு, சூப்பரான கேம். ஏன் பட்டாஸ் வந்து இப்போ இவ்வளோ காண்டா வரானா? இந்த கேம் வேண்டாம் வேண்டாம்னா, நான் தான் இந்த கேம் வந்து விளையாடி விளையாடி இருந்தேன். சூப்பராக இருக்கும் விளையாடி பாடுறான்னு இருக்கேன். அதான் இந்த வீடியோ நோக்கமே அதான், ரிவ்யூ. நம்ம பட்டாசு ரிவ்யூ பண்ண போறாரு. சரி கைஸ், இதையா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். இந்த கேம் வந்து நம்ம ட்ரேக் வந்து எப்போ பார்த்தாலும் விளையாடுறப்ப நான் விளாட்ற மொக்க கேமாக இது. கிராஃபிக்ஸ்லாம் போயாயோன்ட்டு போவேன், ஆனால் வந்து பார்ப்போம் நல்லா இருக்கான்ட்டு. எனக்கு பிடிக்கல இப்போ கிராஃபிக்ஸ். கிராஃபிக்ஸ்னு பார்க்குறான் பையனுக்கு அந்த அருமை தெரியல. ஸோ அதனால தான் இங்கே நான் வந்து கழுத்தா என்ன பேசிக்கிறாங்கன்னே தெரியல. அவன் பேசவும் பிடிக்கல. நீ ரிவ்யூ தானே பண்ணுறான், உனக்கு எதுக்கு ஸ்டோரி? இப்போ க்ளோஸ் பண்ணுறான் என்ன? சும்மா கேட்போம் தான். சரி ஓகே, காய்ச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதான் கேம் என்ன பண்ண வந்தாச்சு, நீ ஏன் சொல்லிக் கொடுக்க? நானே தான் பார்த்தேன், நீ யாரும் நான் யாரும். ஆமாம், இந்த கேம் பற்றி நான் வந்து பட்டாசு நான் எதுவுமே சொல்லலை. ஐயோ ஷாக் அடிக்குது. உண்மையாக சொல்ல போனால் அவன் வந்து இந்த கேம் பேரே வந்து இப்போ தான் பார்க்குறான். ஹாய், நல்லா இதில் பொண்ணு தான் நல்லா தாண்டி இருக்கும். வாயிலே குத்தம் போகிறான் இல்லை, போ எப்படி போனப்பியா? அதுதான் போ. சரி, எதுவும் சொல்லாத, நான் அப்படி பார்த்துறேன். ஐ, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, நம்மளாம் எடுத்தோடய ஒன்று தான். ஒரு பஞ்சு இன்னும் ஏதோ பூமி மாதிரி ஓடுது. அது வந்து ஒரு டெலபோர்ட் இது மாதிரி. என்ன போட்டு போர்ட்டல் போர்ட்டல் நான் சொல்கிறேன், அதான் என்ன சொல்கிறது தான் புரியல. என்ன அது இதெல்லாம் வருது வந்து இது பேசுகிறேன். கோபி நல்லா பாரு, மூஞ்சி மாதிரி இல்லை. சரிப்பாடு ஏ, கேம் ஒன்றும் கிடையாது. இந்த பொட்டி இல்லாமல் அடிக்கணும், ஒரு பொட்டி கூட விடாமல். அதான் கேமு. ஐ, பழம். ஆமாம், எனக்கு பிடிச்சது. இது வந்து ஒரு நரி. கோழி எனக்கு வேணும். கோழி சாக முடியுது, ஓடினே இது பிடிக்கும்ல. ஆ, பிடிக்கும்ல, எனக்கு பிடிச்சி தான் காட்டேன். நம்ம பறவைலாம் ஓட்டினே போ. யோ 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 கோபி, ஆ இந்த கேம் எப்போ வந்தது தெரியுமா? எப்போ வந்தது? நல்லா இருக்கா? ம், நல்லா இருக்கு. நான் விளாட ஆரம்பிக்கிறேன், நல்லா இருக்குன்னா எப்படி கேம் முடியும்? சரி, அவன் வந்து இப்போ கேம் வந்த நேரத்தில் கொஞ்சம் நேரம் பேச மாட்டான். ஆமாம் ஆமாம். ரெண்டாவது அவனுக்கு ஒரு பிரச்சனை, கோல்டு. என் வாய்ஸ் சுத்தமாக மாறித்து. கொஞ்சம் கோல்டு தான் இருந்துச்சு, வேணே இப்போ ஐஸ்கிரீம் காசுபட்டு தொண்டே பறி கொடுத்துட்டான். சரி, நம்ம கேமை பற்றி பார்ப்போம். இந்த கேமை பற்றி நான் சொல்லணும்னா, அதான் பேர் கிராஷ் பாண்டிகூட். இது வந்து 1998 வந்த கேம். ஆ, அப்படியா? ஆமாம். ரெண்டாவது ஃபேமஸான ப்ரொடக்ஷன் வந்த கேம் தான். கிஸ் கொடுத்து கதை கேள்விப்பட்டிருக்கியா? ஒரு ஃப்ராக் ஒரு பொண்ணு கிஸ் கொடுக்கும், உடனே அவன் வந்து ஒரு பிரின்ஸாம் ஆகிடுவான். அந்த இதுதான் அது. என்ன கோபி, ஒரு கிஸ்ஸா வாங்கி? யாரு அந்த கோபி? சரி, வட்டாசே, ஒரு கிஸ்ஸா வாங்கிட்டு இருக்கீங்க. நான் அடிதான் ஏன் வாங்குறேன்? இது எந்த எந்த கம்பெனி யூஸ் பண்ணுச்சு தெரியுமா? என்ன குனியிற? ஐயோ,
ஆச்சு? ஒன்னும் பதறாத, போனஸ் ஆச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், இங்கே நீ வந்து எல்லாம் போட்டி எடுக்கணும். போட்டி எடுக்கணுமா? ஆமாம், வேறு போட்டி தான் கணக்கா? பழம் போட்டி, பழம் எடுத்தினா லைஃபு, 100 பழம் எடுத்தினா ஒரு லைஃபு. ஓ, ரெடி கெத்தார பற்றியில அண்ணன், ஸ்பீட் ரன் பண்ணுறியா? ஸ்பீட் ரன் பண்ணுறியா? ஸ்பீட் ரன்னு நான் பண்ணலாம், ஸ்பீட் ரன்னு எதுவும் பண்ணலாம் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த கேம் பிளே, இது நாங்கள் வந்து கேம் பிளே போகலான்னு ஐடியா இருக்கோம். பட் இந்த வீடியோ வந்து உடைய குறிக்கோள் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ தான். முடிச்சுட்டு அவங்க நான் வந்து ரிவ்யூ கேட்குறேன், எப்படி வளர்க்குறாங்க. இல்லை பையன் இதில் உன்னிப்பாக விளையாட மாட்டான், பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஒண்ணு எடுக்கணும். மாடு மட்டும்னா பறந்துடுவ, மாடா கொழுது ஆடா ஆடு கண்ணு தெரிய குழியில ஊந்துருப்ப ஆடு பாத்தில அண்ணாஸ்கிட்ட அடிப்ப. நாங்களாம் தண்ணியிலே சொன்னாமே அடிப்போம், நாங்க பாக்ஸ் கல்லாவ போய் சீக்கிரம் போய் அடி. ஐயோ ஐயோ ஐயோ, அவ்வளவுதான், சேஞ்சு முடிஞ்சு போச்சு. செம்மையா இதுல, செம்மையா இருக்கா? நீ தான் என்ன கிராஃபிக்ஸ் நல்லாவே இல்லை, அது ஆக்குன்னு இப்போ என்ன செம்மையாக இருக்கு. சரி ஓகே, இந்த கேம் ஒரு ஸ்டேஜ் பார்த்தாச்சு. இது மற்ற ஸ்டேஜ் அவனை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஒரு ஆசை தான், பட் 10 மினிட்ஸில் முடிக்கணும் ஒரு இது. சரி ஓகே கோபி, இப்போ உங்களுக்கு இது சொல்லுங்கள், ரிவ்யூ சொல்லுங்கள். என்ன சொல்ல, இந்த கேம் வந்து பார்க்கறதுக்கான சுத்தமாக பிடிக்கல. உங்களுக்கும் சொல்ல போனால் பிடிக்காதான். நம்ம ட்ரேக் வந்து போட்டிருப்பார் எப்படி டவுன்லோட் பண்ணுறது நல்லா பண்ணுறதுன்ட்டு. ஆனால் சத்தியமாக விளையாடும் போது கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்குது. நான் அதே மாதிரி கேம் பிளேலேயும் சொல்கிறேன், இதோடய ரேட்டிங் வந்து 10 வந்து நான் 8 தருவேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து கிராஃபிக்ஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நெக்ஸ்ட்டு வந்து அடிக்கடி செதுலேறேன், அதனால் வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இந்த கேம் பற்றி சொல்லணும்னா, நீங்கள் வந்து ஈஸியாக இருக்கும்னு நினச்சின்னு விளையாடாதீங்க, கண்டிப்பாக ஈஸியாக இருக்காது. இப்போ சேலஞ்சிங்காக இருக்கும், சேலஞ்ச் பிடிக்குன்றவங்க இந்த கேம் விளையாடலாம். டஃப்பாக இருக்குது, டஃப்பாக இருக்கும். ஃபஸ்ட் ஸ்டேஜே பார்த்தீங்கன்னா பட்டாசு வந்து கொஞ்சம் கதறிட்டாரு, அவன் காலில் விழுந்து விழுந்து எழுந்துக்கிறான், குலதெய்வமே என்னை மடிச்சிரு, இந்த கேம் நான் மொக்கா சொல்லதே என்ன மடிச்சிரு, அம்மா தாயே தாயே. சரி செகண்ட் அப்படியே போ, செகண்ட் ஸ்டேஜ் போ. சரி ஓகே, நம்ம கோபி ரிவ்யூ கேட்கலாம், ஸ்கோர் எவ்வளோ கொடுப்பீங்க? அதான் சொல்லிட்டேனே, 10 to 8. 10 to 8. ஓகே, உங்கள்கிட்ட இந்த கேம் ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சொல்லுவீங்க? புரியல, இந்த கேம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? இந்த கேம் இல்லையா, கொஞ்சம் டஃப்பாக இருக்குது விளையாடுறதுக்கு, காமெடியாக இருக்குது, ஃபன்னாக இருக்குது. அதே மாதிரி நான் கேம் பிளேயில் தான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், ஏன்னா இதான் ஃபஸ்ட் ஸ்டேஜா. இது நான் தண்ணியில் எத்தனை போய் விட்டான். ஆமாம், தண்ணி ஸ்டேஜ். இதில் வந்து நிறையா இருக்குது, ரேஸ் இருக்கும், ஃப்ளைட் ஓட்டுற மாதிரிலாம் இருக்கும். அதே ஃப்ளைட் ஓட்டுற மாதிரிலாம் இருக்கும். அப்படியா? ஆமாம், இது வந்து போக தான் வரும். இது ரொம்ப பெரிய கேம்லாம் இல்லைங்க, இப்போ இது போய் பார்த்தீங்கன்னா ஒரு 200 MB தான் இருக்குது. 200 MB இவ்வளோ ஃபன்னான கேம் இல்லையா? 100 தான் இது, 100 தானா? ஆமாம், இது ஆக்சுவலாக நான் டவுன்லோட் பண்ண சொன்ன வெப்சைட் பண்ணாச்சு, யாரும் சரியாக தெரியல. பட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது லோ அண்ட் பிசிலையும் விளாடலாம், லோ அண்ட் ஆண்ட்ராய்டில் விளாடலாம். 1 GB RAM வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் எனஃப் பழைய கேம்ன்றதுனால. இப்போ வர முக்கால்வாசி கேமுக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ வர ஃப்ரீ ஃபயர் கேம் கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். எல்லோரும் விளையாடி பாருங்கள், ரிவ்யூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். கோபி பட்டாசு முடிச்சிக்கலாமா? முடிச்சிக்கலாம். சரி, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை காய்ஸ். என்னோட ரிவ்யூ கேட்கணும்னா இந்த கேமுக்கு நான் வந்து கோச்சிக்காதீங்கன்னா 10 out of 10 கொடுப்பேன். ஸ்டோரி நல்லாயிருக்கும்,
கேம் ப்ளேயும் நல்லாயிருக்கும். உள்ளே போய் பாருங்கள். அதான் நான் சொல்லிட்டேன், எனக்கு வந்து கிராஃபிக்ஸு அந்தளவுக்கு இவன் வந்து இந்த கேம் வந்து ஃபுல்லாக விளையாடுறனால அதை சொல்கிறான். சரி இப்போ நம்ம சரி ஓகே இதோட நம்ம முடிச்சிக்கலாம். பாய் 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 கைஸ், லெட்ஸ் லீவ் லெட்டர்.